திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தீங்க எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்ப எங்ககிட்ட கிட்ட சொல்ல முடியுமா சார் சொன்னதா ரகசியம் எப்ப ரத்துங்கிற ரகசியத்தை இப்ப எங்ககிட்ட கிட்ட சொல்ல முடியுமா சார் அது ரகசியம் நேர்காணலில் பங்கேற்ற விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினிடம் நீட் தேர்வு ரத்து குறித்து மாணவி ஒருவர் அவரிடம் நேரடியாக கேள்வி எழுப்பிய போது கேள்விக்கான பதிலை கூறாமல் மழுப்பும் வகையிலான கருத்துக்களை பேசியிருந்தார் இக்காணொலியை இணையவாசிகள் பலரும் பகிர்ந்து வருகின்றனர் கடந்த ஆட்சியின் போது நீட் தேர்வு ரத்து செய்வதாக கூறி திமுகவினர் தேர்தலின் போது வாக்கு சேகரித்துள்ளனர் ஆனால் இது குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளாக ஒன்றுதான் நீட் தேர்வு ரத்து ஆகும் அதனை இன்றளவும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் நீட் தேர்வு முறையினால் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் சமீபத்திலும் நீட் தேர்வினால் பல மாணவர்கள் உயிரிழந்த செய்திகளும் பேசுபொருளாகி வருகின்றன பொதுவாகவே திமுகவினர் ஆட்சியை பிடிப்பதற்காக பொய்யான பல வாக்குறுதிகளை மக்களிடத்தில் அளித்து வருகின்றனர் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்தும் தங்களால் விரும்பிய படிப்பினை படிப்பதற்கு முடியாமல் போக நீட் தேர்வுதான் காரணம் என்றும் கருத்துக்களை கூறி வருகின்றனர் திமுகவினரின் ஆட்சியில் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக உள்ளது இதனால் மக்கள் பலரும் திமுக அரசின் மீது விரக்தி மனநிலையில் இருந்து வருவதோடு வரும் தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் என்று கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது